இது வரைக்கும் நீங்கள் நம்ம டவர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களுக்கு உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் பார்க்க முடியும். வணக்கம். சமீபத்தில் ஒரு திரைப்பட விருது வழங்கும் விழாவில் நடிகை ஜோதிகா அவர்கள் பேசிய பேச்சு இன்றைக்கு மிகப்பெரிய சர்ச்சையாக உருமாறி இருக்கிறது. அந்த நிகழ்விலே பேசிய ஜோதிகா அவர்கள், ராட்சசி திரைப்படத்திற்காக நான் தஞ்சைக்கு செல்வதாக இருந்தேன். அதை கேள்விப்பட்டு எனது நண்பர்கள், நீ தஞ்சைக்கு சென்றால் தஞ்சை பெரிய கோவிலை பார்க்காமல் வந்துவிடாதே என்று சொன்னார்கள். நான் தஞ்சை பெரிய கோவிலை இதற்கு முன்பே பார்த்திருக்கிறேன். அந்த கோவில் மிகவும் தூய்மையாகவும் மிகவும் பிரமிப்பாகவும் இருந்தது. அது ஜெய்ப்பூர் அரண்மனையை ஒத்ததாக அது இருந்தது என்று தன வியப்பாக அந்த கருத்தை வெளியிட்ட ஜோதிகா அவர்கள், அடுத்த நாள் நான் தஞ்சையில் இருந்த அரசு மருத்துவமனைக்கு படப்பிடிப்புக்கு சென்றேன். அங்கு அந்த மருத்துவமனையினுடைய நிலையை பார்த்து நான் அதிர்ந்து விட்டேன். மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளானேன். ஆகவே கோவில்களை நிர்வாகிப்பதற்கும் கோவில்களை தூய்மைப்படுத்துவதற்கும் கோவில்களுக்கு பெயிண்ட் அடிப்பதற்கும் நாம் பணத்தை வாரி கொடுக்கிறோம், டொனேஷன் வந்து வழங்குகிறோம். கோவிலுக்கு செல்லும் போதெல்லாம் நாம் உண்டியலில் வந்து காசு போடுறோம். அதே போல, இதான் இங்கே வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டிய வார்த்தை, அதே போல கல்வி நிறுவனங்களுக்கும் மருத்துவமனைகளுக்கும் நாம் பணம் கொடுக்க வேண்டும், அவற்றை நிர்வாகம் செய்வதற்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்கிற கருத்தை அவர் வெளியிட்டிருந்தார். லெட் அஸ் டொனேட் தம் ஆல்சோ என்று அவர் சொன்னார். இதுக்கும் நீங்கள் வந்து உதவணும் அப்படின்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கு இந்த கருத்துக்கு எதிராக அவருடைய பேச்சை கேட்காமல் அவர் அவருடைய இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி ஜோதிகா அவர்கள் கோவில் கட்ட வேண்டாம் என்று சொன்னார், ஜோதிகா அவர்கள் உண்டியரிலே காசு போட வேணாம் என்று சொன்னார் என்று இஷ்டத்துக்கு அவரவர் விருப்பம் போல பேசுகிறார்கள். முதல்ல வந்து எஸ் வி சேகர் ஒரு விருப்பம் போல ஒரு பதிவை போட்டார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா மாரிதாஸ் அவர்கள், ஜோதிகா வந்து கோயில் கட்ட வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதிவை வந்து போட்டார். இப்போ ராம ரவிக்குமார் அவர்கள் உண்டியலில் காசு போட வேணாம்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறார். ஐயா ராம ரவிக்குமார் அவர்களே, உங்களுக்கு தமிழ் தெரியாதா? ஜோதிகா என்ன பேசினார் என்பதை கேட்டுவிட்டுத்தான் நீங்கள் வந்து பேசுகிறீர்களா? இல்லை நாங்கள்லாம் இந்து மத காவலர்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய மமதையில் வந்து நின்றுட்டு பேசுகிறீங்களா? எங்களுக்கு வந்து புரியலை. லெட் அஸ் டொனேட் தம் ஆல்சோ அப்படின்னா என்ன அர்த்தம்? அதற்கும் நாம் நன்கொடை வழங்குவோம் அப்படின்னு தானே அர்த்தம். அதுக்கு அர்த்தம் வந்து கோவிலில் உண்டியலில் காசு போடாதீங்கன்னு அர்த்தமா? அதுக்கு அர்த்தம் வந்து கோவில் கட்டாதீங்க அப்படின்னு அர்த்தமா? கோவில் கட்டுவதற்கு எந்த அரசாங்கமும் உதவி செய்வதில்லை. பொதுமக்கள் ஆகிய நாம் தான் பணம் போட்டு கோவில் கட்டுகிறோம். ஆனால் பள்ளிக்கூடத்துக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அரசாங்கம் பார்த்துக்கிட்டுன்னு சொல்றோமே. இங்க இருக்கக்கூடிய 90% இளம், அத கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய பிள்ளைகள் அரசாங்க பள்ளிக்கூடத்துலதான் வந்து படிக்கிறாங்க. இங்கே வர்ற ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் எல்லாம் கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் படித்தவன் தான் நீங்கள் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸராக வளர்ந்து நிற்கிறான். அதே மாதிரி அரசாங்க மருத்துவமனைகள் என்பது மிகவும் பராமரிக்கப்படாத ஒரு சூழலில் வந்து கிடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போனீங்க, போனால் எங்கே போவீங்க? ராம ரவிக்குமார் அவர்களே, கோயிலுக்கு போவீங்களா இல்லை அரசு மருத்துவமனைக்கு போவீங்களா? இப்போ கொரோனா தொற்று வந்துருச்சுன்னு சொல்லி உலகம் பூரா எல்லா கோயிலையும் மூடிட்டாங்களே, கிறித்துவ ஆலயங்கள் எல்லாம் மூடிட்டார, புனித வெள்ளிக்கு வந்து தனியாளா நின்றுக்கிட்டு ப்ரே பண்ணுறாரு வாடிக்கன் நகரில் போப்பாண்டவர், இஸ்லாமிய தலங்கள் எல்லாம் இழுத்து மூடப்பட்டிருக்கிறது. அதுக்கு என்ன பண்ணுவீங்க? கொரோனா மேலே போய் கொரோனாவுக்கு எதிராக வந்து பேசுவீங்களா நீங்கள்? அதே மாதிரி ஒரு ஜியர், சோடா பாட்டில் ஜியர் ஒருத்தர் இருக்கார், அவர் சொல்கிறார், ஜோதிகா மன்னிப்பு கேட்காட்டி நான் வந்து தீ வச்சு கொளுத்திக்குவேன் அப்படிங்கிறார். கொளுத்திக்கடா, நீ எல்லாம் இந்த பூமியில இருந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது, செத்து தொலை. அதான் நாங்க சொல்றோம், ஒருத்தங்க என்ன பேசினாங்க அப்படிங்கறத சரியாக புரிந்து கொள்ள முடியாதவர்கள் இந்த பூமிக்கு பாரம்.
நீ இருந்து என்ன செய்ய போற? ஏய், கோவிலுக்கு நீங்கள் பணம் கொடுப்பது போல கல்வி நிலையங்களை பராமரிப்பதற்கும் மருத்துவ நிலையங்களை பராமரிப்பதற்கும் காசு கொடுனு சொன்னது வந்து தப்பு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்படின்னா பாரதியார் வந்து தப்பு, விவேகானந்தர் தப்பு, ஐயா நரேந்திர மோடி அவர்கள் தப்பு. மோடி அவர்கள் சொன்னாங்க பில்ட் டாய்லெட் ஃபர்ஸ்ட் டெம்பிள்ஸ் நெக்ஸ்ட் அப்படின்னாரு. அப்ப அவர் வந்து குற்றவாளியா? அதுக்கு எதிராக யாரும் வந்து கம்பு சுத்தல? நான் கேட்கிறேன் ஜியர், நீ வந்து மோடி அவர்கள் மன்னிப்பு கேட்கற வரைக்கும் நான் வந்து நெருப்பு வச்சு கொளுத்திக்குவேன் சொல்லல ஜியர். நீங்க ஜோதிகா அவர்கள் மன்னிப்பு கேட்கவே கூடாது என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அம்மா காயத்ரி ரகுராம் வந்து கேட்கிறாங்க, புழைக்க வந்தவங்க. யார் புழைக்க வந்தது? ஜோதிகா அவர்கள் கொங்கு மண்டலத்தினுடைய மருமகள், தமிழர்களுடைய மருமகள் ஜோதிகா. புழைக்க வந்தது யாரு? கைபர் போலன் கணவாய் வழியா வந்தது நீயும் எச் ராஜாவும் எஸ் வி சேகரும். கைபர் போலன் கணவாய் வழியா வந்தவர்கள் நீங்க தான் வந்து இங்க புழைக்க வந்தவங்க. இந்த மண்ணின் மைந்தர்களை நீங்க பேசக்கூடாது. இதே ரஜினிகாந்த் அவர்கள் இங்க நடிக்க வந்த நடிகன், பிழைக்க வந்தவர்கள் பிழைத்து விட்டு போ, எங்களை ஆள நினைக்காதே அப்படின்னு நாங்க சொன்ன போது, இதே எச் ராஜா எஸ் வி சேகர் கும்பல் காயத்ரி ரகுராம் கும்பல் என்ன சொன்னுச்சு? இந்தியாவுக்குள்ள தானே தமிழ்நாடு இருக்கு. தமிழ்நாட்டில் இந்தியாவுக்குள்ள யார் வேணாலும் எங்கே வேணாலும் யாரை வேணாலும் ஆளலாம்னு சொன்னீங்களே, இப்போ ஜோதிகா மட்டும் புழைக்க வந்தவளாயிட்டால? நான் கேட்குறேன், கலாச்சாரத்தை பற்றி சில பார்ப்பனர்கள் சங்கிகள் வந்து கலாச்சாரத்தை பற்றி பேசுகிறார்கள். தமிழ் கலாச்சாரத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன், கடந்த அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக தன்னுடைய சினிமா துறையில் இருந்து கொண்டு கலாச்சாரத்துக்கு எதிராக ஒரு சின்ன துரும்பை கூட தூக்கி போடாமல் நேர்மையாகவும் உண்மையாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன் பெருமதிப்புக்குரிய ஐயா சிவகுமார் அவர்கள். அவருடைய குடும்பத்து பெண் ஜோதிகா, அவருடைய மருமகள், அவருடைய மகன்கள் ரெண்டு பேர் இன்றைக்கு சினிமா துறையில் இருக்காங்க. இதுவரைக்கும் எந்த குற்றச்சாட்டும் அவங்க மேலே வந்து கிடையாது. தமிழ் கலாச்சாரத்துக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் மதிப்புக்குரிய ஐயா சிவகுமார் அவர்களுடைய குடும்பம். சினிமாவை பயன்படுத்தி சம்பாதிச்சு அவன் சொத்து சுகம் சேர்த்துக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் 1979 தன் சம்பாத்தியத்தின் ஒரு பகுதியை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை எளிய பிள்ளைகளுக்காக ஒதுக்கி கல்விக்கு செலவிட்டவர் மதிப்புக்குரிய ஐயா சிவகுமார் அவர்கள். அவருடைய பையங்க இன்னைக்கு வந்து இந்த அகரம் பவுண்டேஷன் என்கிற பவுண்டேஷனை ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான எளிய பிள்ளைகளை இன்னைக்கு வந்து படிக்க வச்சிட்ருக்காங்க. உங்களுக்கு என்ன காண்டுன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு என்ன காண்டு? சோதிகா பேசுனதை எதுக்கு இவ்வளவு பெருசாக தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்க? அவர்கள் படிக்க வைத்திருக்கக்கூடிய பிள்ளைகள் அனைவரும் தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட பிள்ளைகள். அதுதான் உங்களுக்கு வந்து காண்டு. நான் கேட்குறேன், இதில் ஜோதிகா அவர்கள் பேசியதை எதிர்த்து பேசுகிற எவன், எத்தனை பிள்ளைகளெல்லாம் நீங்கள் வந்து படிக்க வச்சுருக்கீங்க? நான் கேட்குறேன் ஐயா எஸ் வி சேகர், எத்தனை பிள்ளைகளுக்கு நீங்கள் வந்து உதவி செஞ்சுருக்கீங்க? அம்மா காயத்ரி ரகுராம் வெக்கமாக இல்லை, எத்தனை பிள்ளைக்கு உன் சம்பாத்தியத்தில் வந்து நீ பிள்ளைகளை வந்து படிக்க வச்சுருக்கீங்க இது வரைக்கும்? ஐயா மாரிதாஸ், லிஸ்ட்டு சொல்லுங்களேன் பார்ப்போம். உட்காந்து பெரிய விஞ்ஞானி மாதிரி உட்காந்துட்டு பேசுகிறீங்கல்ல, லிஸ்ட்டு சொல்லுங்களேன் எத்தனை பிள்ளைங்களை படிக்க வச்சுருக்கீங்கன்னு. நான் கேட்குறேன் ஐயா ராம ரவிக்குமார் அவர்களை நீங்க சொல்லுங்களேன் பார்ப்போம். இந்துக்கள் இந்துக்கள் இந்துக்கள்ங்கிறீங்களே, படிக்காமல் கிடக்கிற இந்துக்கள், படிக்க வசதி இல்லாமல் இருக்கிற இந்துக்கள், இந்து பிள்ளைகளுக்கு எத்தனை பிள்ளைக்கு நீங்க வந்து படிக்க வச்சிருக்கிறீங்க? வந்துட்டீங்க எல்லாரும் அங்கிருந்து இந்துக்களுக்கு நாங்க தான் அப்படின்னு. ஏன் நாங்களெல்லாம் எங்களெல்லாம் பார்த்தா இந்துக்களை தெரியலையா உங்களுக்கு? நான் கேட்கிறேன், நாங்கெல்லாம் யாரையா இந்து தானே? ஐயா சிவகுமார் யார், இந்து தானே? ஆக இந்து கலாச்சாரத்தை காக்கிறோம், இந்து கோவில்களை காக்கிறோம். இந்து கோவில்களை இடித்து விடுங்கள் என்றோ, இந்து கோவில்களுக்கு காசு போடாதீர்கள் என்றோ ஜோதிகா அவர்கள் சொல்லவில்லை. சும்மா ஜோதிகா வந்து மும்பையிலிருந்து வந்த இஸ்லாமிய பெண் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இனி எவனாவது பேசுனீங்க அவ்வளவுதான், அறுத்துருவோம். தெரிஞ்சுங்க, அந்த பொண்ணு தமிழ் பொண்ணு, ஒரு தமிழனை திருமணம் செய்து கொண்டு ஒரு தமிழனுக்கு ரெண்டு புள்ள பெற்றிருக்கா. அவ தமிழச்சி, தன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட கணவனை மதம் மாறு அப்பதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லல. புரியுதா? சூர்யா மதம் மாறல. சூர்யா சூர்யாவாகத்தான் இருந்தார். ஜோதிகா சூர்யாவை திருமணம் செய்து கொண்டார். இதெல்லாம் வந்து நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். ஜோதிகா வந்து நீ இஸ்லாமிய நான் மாறினாதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணல. நிறுத்திக்குங்க, வரலாறுகள் எதுவும் தெரியாமல் வந்து பேசாதீங்க. இங்க இப்ப ரெண்டாவது நாங்க சொல்றோம்,
எங்களுடைய மதிப்புக்குரிய ஐயா சிவக்குமார் அவர்களை நாங்கள் உயிரின் மேலாக நாங்கள் மதிக்கிறோம். சிவக்குமார் ஐயாவினுடைய குடும்பத்தின் மீது இழுக்கை சுமத்துவதும் அவர்களுக்கு எதிராக பேசுவதையும் உடனடியாக சங்கிகள் நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் எதிர் விளைவுகள் கடுமையாக இருக்கும். சிவக்குமார் அவர்களை எதிர்ப்பதும் அவர் குடும்பத்தை தூற்றுவதும் தமிழ் இனத்தை தூற்றுவதும் ஒன்றுதான். தமிழ் இனம் ஒன்றாக திரண்டு நின்று ஒவ்வொருத்தரும் தேடி தேடி அடிப்போம். ஜாக்கிரத, நிறுத்திக்குங்க எல்லாத்தையும். ஜோதிகா எந்த தப்பாவும் பேசல, எந்த பிழையாகவும் பேசவில்லை. அவங்க பேசுறது நூற்றுக்கு நூறு உண்மை. பல்வேறு சித்தர்கள், திருமூலர் சொன்னதை, சித்தர் சொன்னதை, விவேகானந்தர் சொன்னதை, பாரதி சொன்னதை, ஏன் இப்ப இருக்கிற இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொன்னதை ஜோதிகா சொல்லியிருக்காரு. அறிவிலிகளாக, அறிவற்றவர்களாக, புத்தக நூல் வாசிப்பு அற்றவர்களாக, ஜோதிகா என்ன பேசுனா அப்படிங்கிறத கேட்க தவறியவர்களாக வந்து பொது தளங்களில் கருத்து சொல்வதை உடனடியாக நிறுத்திக்குங்க. இல்லை என்றால் மிகப்பெரிய எதிர்விளைவுகளை பேசுகிற ஒவ்வொருவரும் சந்திக்க நேரிடும். நன்றி, வணக்கம்.